நடந்திருக்காப்பா சேர்ந்த மீனுக்கு. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னா, பாமன் பாலத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறத தாங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாமன் பாலத்தில் அதிகமாக தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு என்ன ஏற பயன்படுத்துகிறாங்கன்னா, காஞ்ச கூனியை பயன்படுத்தி தான் இந்த பாமன் பாலத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இந்த காஞ்ச கூனி இறக்கி பாமன் பாலத்துக்கு கீழே என்ன மீன்கள் கிடைக்கும்னா, வந்து கிளி மீனும் பண்டாரி மீன்கள் தான் கிடைக்கும். இந்த கிளி மீனும் பண்டாரி மீனுமே எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடிய மீன். இந்த மீனுடைய விலைகளுமே அதிகமாக இருக்கும். விலைகள் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த கிளி மீனை வந்து கிரேடு கணக்காக வந்து பிரித்து எடுப்பாங்க. அரை கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகும். அரை கிலோவுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த மீனை வந்து செகண்டுக்கு தான் எடுப்பாங்க. செகண்ட் மீனுடைய விலை வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மீனுடைய விலை தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மீனில் இவங்களுக்கு ஒரு ரெண்டு மீன் கிடைச்சா போதும், இன்றைக்கான வருமானம் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் பெரும்பாலும் பெரிய சைஸ் மீன்கள் வந்து தூண்டில் இருந்து அத்துட்டு போயிடும். நார்மல் சைஸ் மீன்கள் தான் தூண்டியில் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு நார்மல் சைஸ் மீன்கள் கிடைச்சிருந்தும் எங்கே இருந்து நம்ம தூண்டி போட்டு அந்த மீனை பிடிச்சோம், இப்போ எங்கே வந்து அந்த மீனை வந்து நம்ம தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோவில் பாருங்கள். ஒரு வழியாக அண்ணன் வந்து சென்று பாலத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு அந்த மீனை எங்கே வந்து கிளப்புனாங்க அப்படின்னு சொல்கிறத எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாமன் பாலத்தில் தூண்டில் போடுறது முக்கியம் கிடையாது, தூண்டில் போட்டு நம்ம பிடித்த மீனை எப்படி மேலே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதா முக்கியம். இப்போ அண்ணனுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு மீனுமே வந்து 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். அடுத்துமே அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிருச்சு. அந்த மீனை வந்து மேலே கிளப்போமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அண்ணன் யோசித்துக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கைக்கு வந்தால் நமக்கு, கீழே விழுந்தால் கடல் தாய்க்குன்னு சொல்லிட்டு அண்ணன் மீனை கிளப்புனாங்க. அண்ணன் கைக்கே வந்து அந்த மீன் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஒரு மீனுமே வந்து 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ அண்ணனுக்கு கிடைச்ச ரெண்டு மீனுமே வந்து ஃபஸ்ட்டு வகை மீன் தான். இப்போ அடுத்துமே அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய மீன் வந்து மாட்டிருச்சு. இப்போ இந்த மீனை வந்து மேலே தூக்குறக்காக தான் அண்ணன் கரையை நோக்கி போகிறாங்க. அண்ணன் கரையை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணன்ட்ட வந்து கச்சா கிடையாது. கச்சா இருந்துச்சுன்னா வந்து கச்சாவை போட்டு அந்த இடத்துல வந்து மீனை தூக்கிடுவாங்க. கச்சா இல்லாதனால தான் அந்த மீன் வந்து தட்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கரையை நோக்கி போய் அந்த மீனை வந்து தூக்குறாங்க. கச்சா இருந்தால் அந்த மீன்கள் வந்து எப்படி தூக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அண்ணன் பாமன் பாலத்தில் தூண்டில் போட்டு அண்ணனுக்கு மூணு மீன் கிடைச்சிருந்துச்சு. மூணு மீனுமே ஃபஸ்ட்டு மீன் தான். அண்ணனுக்கு இந்த மூணு மீன்லேயுமே இன்றைக்கான வருமானம் வந்து அண்ணனுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஆனால் பாமன் பாலத்தில் தூண்டில் போடுற எல்லாருக்குமே வந்து டெய்லி வருமானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா வந்து இந்த இடம் நீரோட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி படுற மீன் நாளைக்கு படாது. அதனால் மீன்கள் படுற நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம். மீன்கள் கிடைக்காத நேரம் வந்து வெறுமையாக தான் வீட்டுக்கு போவாங்க. இப்போ அண்ணன் வந்து கச்சா இல்லாதனால தான் அண்ணன் வந்து மீனை வந்து கரைக்கு கொண்டு வந்து மீன்களை தூக்குனாங்க. இப்போ கச்சா வச்சு எப்படி மீன்களை மேலே தூக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். 1 கிலோமீட்டர் நடந்துருக்காப்பா சேர்ந்த மீனுக்கு. இதுக்கு முன்னாடி தூண்டில் போட்ட அண்ணன்ட்ட கச்சா இல்லாதனால தான் அண்ணன் வந்து கரப்புறம் போய் அந்த மீனை வந்து தூக்குனாங்க. இப்போ தூண்டில் போடுற அண்ணன்ட்ட வந்து கச்சா இருக்கிறதுனால தான் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச இடத்துக்கிட்டேயே வந்து கச்சாவை இலக்கி அந்த மீனை வந்து மேலே தூக்குறாங்க. ஏன் கச்சாவை பயன்படுத்தி மீன்களை மேலே தூக்குறாங்க, ஏன் கரப்புறம் போய் மீன்களை மேலே தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நார்மல் சைஸ் மீன்களாக இருந்தால் அந்த மீன்களை வந்து கையால் மேலே தூக்கிடுவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் அந்த மீனை வந்து மேலே தூக்கும்போது அந்த மீனுடைய வெயிட்டுக்கே வந்து தூண்டிய பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும். அதனால தான் நம்ம பிடித்த மீன் வந்து கடலோடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் கச்சா இருக்கிறவங்க கச்சாவை பயன்படுத்தி மீன்களை மேலே தூக்குறாங்க. கச்சா இல்லாதவங்க அந்த மீனை கொஞ்சம் கரப்பரம் கொண்டு போய் மீன்களை மேல தூக்குறாங்க. தம்பி வாங்க நபிய. சரி. இல்ல பயிர் கடன் வாங்கினியோ?
ஆட்டோ வேணுமா? பாம்பன் பாலத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கே வந்து ஒரு தனி அனுபவம் வேணுங்க. அனுபவம் இல்லைன்னா பாம்பன் பாலத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்க முடியாது. அது போக பாம்பன் பாலத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலைன்னு கூட சொல்லலாம். நீங்களே வந்து இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க, கச்சா இருக்கிறவங்க கச்சாவை பயன்படுத்தி மீன்களை தூக்கிட்டாங்க, கச்சா இல்லாதவங்க எங்கே மீனை பிடிச்சி எங்கே போய் தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறதையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக நம்ம நிற்கக்கூடிய பாலத்துக்கும் கடலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100 அடி தூரம்னால இருக்கும். இந்த 100 அடி தூரத்தில் இருந்து தான் அவங்க தூணில் போட்டு மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து 2 கடலும் ஒன்றா சந்திக்கிறதுனால காற்றே இல்லைனாலும் இந்த இடத்துல நீரோட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நீரோட்டம் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க அந்த மீன்களை பிடிக்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மீன்களை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றத நான் ஒரு மீனவனா உங்க எல்லாத்திலுமே பகிர்ந்திருக்கேன். நான் பகிர்ந்துகிட்ட அனுபவங்களும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்படி நம்ம சேனலுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற நண்பர்கள் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்படி நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி.